மூன்றரை டாக்டர்ஸ் வந்து குறுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவங்க மூணு பேரும் குறுக்கு விசாரணை முடிந்தது. ஒரு டாக்டர் வந்து மதன்குமார், டாக்டர் மதன்குமார், அவர் வந்து 4/12/2016 மாலை வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்ட பிறகு நடந்த நிகழ்வுகள், அவரது உயிரை காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முன்னெடுப்புகள், மருத்துவ சிகிச்சை விவரங்கள் மற்றும் எக்மோவில் இணைக்கப்பட்டது தொடர்பான விஷயங்களை குறித்து ஏற்கனவே அவர் வந்து சாட்சியம் அளித்திருந்தார். அதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், விளக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சில கேள்விகளை கேட்டோம். இந்த கேள்விகள்லாம் எதுக்கு அப்படின்னா, திருமதி வி கே சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்பல்லோ மருத்துவமனையில் மிகச்சிறப்பான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது, இறுதி வரையில எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் நம்பி நாங்கள் கேஸ் நடத்திட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக, அதாவது குழப்பங்கள் இல்லை, தெளிவு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஏன்னா டைப் பண்ணும்போது தமிழ்ல சில வார்த்தைகள் விடுபட்டு போயிருக்கிறது, அதாவது நொடிகள் வந்து நிமிடங்களாக மாற்றி டைப் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற போன்ற விவரங்கள் எல்லாம் கேட்டு தெளிவுபடுத்தி அந்த சாட்சியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பதிவு செஞ்சோம். அதில் குறிப்பாக இன்னைக்கு நான் வந்து அந்த டாக்டர்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து எய்ம்ஸ்லேருந்து வந்த மருத்துவ குழு பொறுத்த வரைக்கும் 4/12/2016 மாலை வந்து ஏற்பட்ட கார்டியாக் அரெஸ்டின் காரணமாக மரணம் சம்பவித்ததா, அந்த நேரத்தில் இறந்து விட்டாரா அப்படின்னு ஆணையம் கேள்வி கேட்டிருந்தது. அதற்கு அவர் சொன்ன பதில், இல்ல, கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்ட பிறகு கூட அந்த இதயத்தை துடிக்க வைப்பதற்காக, அதை திரும்ப வந்து செயல்படுத்துவதற்காக, ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட மருத்துவ முயற்சிகளை வந்து இறப்பு என்று சொல்ல முடியாது சொல்லியிருந்தார். அதை இந்த டாக்டர்கிட்ட கேட்டு உறுதிப்படுத்தணும். அதே போல 28/9/2016 அந்த வந்து அவங்க இன்டுபேட் செய்யப்படுறாங்க. அதன் பிறகு ட்ரிகாஸ்டமி 7/10/2016 நடைபெறுகிறது. இதையெல்லாம் எய்ம்ஸ்ல இருந்து வந்த மருத்துவ குழு தலைவர் பல முறை வந்தவர் அப்பல்லோ சிகிச்சையில் இருக்கும்பொழுது அந்த டாக்டர் வந்து இதையெல்லாம் சரியான நேரத்தில் சரியானபடி செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன விஷயத்தை அந்த ஆவணத்தை வந்து மீண்டும் காண்பித்து இது சரிதானு கேட்ட பொழுது டாக்டர் வந்து மதன்குமார், ஆமா இதெல்லாம் சரிதான், நாங்க முறைப்படிதான் செஞ்சோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்ட அவர்த்த, எமர்ஜென்சியில வந்து அன்னைக்கு ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் பத்திரிகா சங்கத்தில் சொல்லியிருக்கிறேன், 4/12/2016 மாலை அவங்க வந்து டிவி சீரியல் ஒண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த திடீர்னு தான் காரியக்கரசு ஏற்படுது அவங்களுக்கு அந்த தருவாயில அந்த தொடர் நிகழ்ச்சிகள்ல. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு பண்ணும்பொழுது அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வந்து அந்த வார்டிலே நடந்திருக்கும். அவங்க எல்லா முயற்சியும் பண்ணிட்டு அதன் பிறகு அவங்க வந்து ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போவாங்க. அப்ப நான் கேட்டேன், எல்லா புரோட்டோகாலும் சரியானபடி முறைப்படி அவசரம் இல்லாமல் தெளிவாகத்தான் செய்யப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டேன். மிக தெளிவாக புரோட்டோகால் படி நாங்க வந்து உச்சபட்ச என்ன விதமான மருத்துவ முன்னெடுப்பு நடவடிக்கைகளை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சோம் சொல்லி அவர் சொன்னார். இது அந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக டாக்டர் ரவிச்சந்திரன் ஒரு டாக்டர், அவர் வந்து இந்த தோல் நோய், அதாவது தோல்ல இருக்கக்கூடிய அரிப்பு, ஸ்கின் டிசீஸுக்காக இருக்கக்கூடிய அவர் டாக்டர். அவர் வந்து சொன்னாரு, நான் 2016 அவங்க பதவி ஏற்ற உடனேயே அந்த மே மாதம் ஜூன் மாதம் காலகட்டத்தில் போயஸ் கார்டன்ல போய் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து அந்த இங்க் பேப்பர் படிக்கிறது, ஃபைல் பார்க்கறதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு அலர்ஜி இருந்தது, அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து சில மெடிசன்ஸ் அட்வைஸ் பண்ணேன் அப்படிங்கிற விவரத்தை சொன்னாரு. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க என்ன அட்வைஸ் பண்ணீங்க, அவங்க எவ்வளவு நாள் அதை கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே கேள்விகளாக கேட்டு பதிவு செய்தேன். ஏன்னா அவர் தான் வந்து டாக்டர் பார்வதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பெண் மருத்துவரை, அவங்க ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், அவங்கள வந்து அவர் அனுப்பிச்சிருக்கிறார் இது ரெஃபரன்ஸுக்காக. மேடம் ஜெயலலிதா லேடிங்கிற காரணத்தினால ஒரு டாக்டரை ரெஃபர் பண்ணி அவர் அனுப்பிச்சிருக்காரு. அவங்க ஏற்கனவே ஆணையத்தால் விசாரிக்கப்பட்டவர். அந்த மருத்துவர் வந்து என்ன மருந்து கொடுத்தாங்க, என்ன சிகிச்சை கொடுத்தாங்க போன்ற விவரங்களையும் இவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சோம். அப்போ எய்ம்ஸ் மருத்துவ குழுல வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அவங்க பார்வதி வந்து டாக்டர் கொடுத்தது வந்து என்ன விதமான மருந்து, அது எப்போது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விவரங்கள் இருக்கான்னு கேட்டப்போ டாக்டர் சொன்னாரு, அதை பற்றி டாக்டர் ரவிச்சந்திரன் சொன்னாரு, அதை பற்றி சாட்சி பார்வதி தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், ஆணையத்தை தயவு செய்து மீண்டும் டாக்டர் பார்வதியை நீங்கள் அழைத்து விசாரிக்க வேண்டும் சொல்லியிருக்கேன், அதனால அவங்க கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு டாக்டர் மீனாட்சி சுந்தரம்ன்ற மருத்துவர் விசாரணை மேற்கொண்டோம், குறுக்கு விசாரணை. அந்த மருத்துவ அந்த டாக்டர் வந்து அவர் வந்து ஒரு டெஸ்ட், நெர்வ் கண்டக்ட் டெஸ்ட் ஒன்று பண்ணவர், அது வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது, எந்த ஹாஸ்பிட்டல் அது பண்ணது அப்படிங்கிறது. அதை வந்து நான் கேள்வி கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, ராமச்சந்திரா மருத்துவமனையில் வந்து அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க, ஜெயலலிதா மேடம் அங்கே வந்திருந்தாங்க. இது எப்போ அப்படின்னா
அவர் வந்து ஜூலை 2016 அப்பல்லோல ஜாயின் பண்றாரு. அதுக்கு முன்பாக ராமச்சந்திரா வந்து மருத்துவராக பணிபுரிகிறார். அந்த காலகட்டத்தில் நான் போறதுக்கு முன்னாடி அவங்க வந்தாங்க. அது ஒரு இரவு வேலையா இருக்கும், சுமார் ஒரு அரை மணி நேரம் இருந்தாங்க. நான் அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணேன் அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணாரு. சுந்தர் அவருடைய சாட்சியத்தில் பத்தி நீங்க கேக்குறீங்க, அதுல பொறுத்த வரைக்கும் அந்த வேரியேஷன் எப்படி நடந்துச்சு, அதே போல டாக்டர் மதன்குமார் இன்னைக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் இன்னொரு டாக்டரோட சேர்ந்துதான் அந்த கார்டியக் மசாஜ் அந்த எக்மோவை வந்து இணைக்கிறது போன்ற விஷயங்களை செஞ்சதுனால அது எல்லாமே வந்து நொடிகள், அதாவது நிறுத்தி விட்டு சிபிஆர் செய்வோம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொன்ன அந்த மருத்துவ வார்த்தைகளில் வந்து இவங்க டைப் பண்ணும்பொழுது சில இடங்களில் நொடிகள் இருக்கு, சாரி பல இடங்களில் நொடிகள் இருக்கு, சில இடங்களில் வந்து அது வந்து நிமிடங்கள் இருக்க காரணத்தினால தெளிவுபடுத்துவதற்காக கேட்டால் ஒரு தெளிவாக பேசும். அதாவது டாக்டர் கிலானி அவர் என்ன சாட்சியம் அளிச்சிருக்காருன்னா, இந்த ஆணையத்தில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எப்போது ஒரு நபருக்கு இன்டிபேட் செய்யப்படணும், என்ன காரணத்துக்காக செய்யணும், சுவாச பிரச்சனை வரும்பொழுது இன்டிபேட் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்றாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சரியான நேரத்தில் இன்டிபேட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அதே போல அதுக்கு முன்னாடி ஒரு நாலு கேள்விக்கு முன்னாடி ஆணையம் கேட்ட கேள்விக்கு, இது வந்து எதனால இது வந்து இவங்க அவங்களுக்கு இந்த மரணம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்கும்போது கார்டியக் அரெஸ்ட் காரணம்னு சொல்றாரு. அந்த ரெண்டு கேள்வியும் ஒன்னா இருக்க காரணத்தினால நான் ஒரு விளக்கம் கேட்கும்போதுதான் இதுக்கான விரிவான பதில் அவர் சொன்னாரு, அதுதான் நீங்க கேட்குறீங்க. அதனால அதை பொறுத்த வரைக்கும் கார்டியக் அரெஸ்ட் அப்படிங்கிறது தனி, இன்டிபேட் செய்யப்பட்டதுங்கிறது வந்து செப்டம்பர் மாதம், இது கார்டியக் அரெஸ்ட் ஏற்பட்டதுங்கிறது வந்து டிசம்பர் மாதம், அதை அவர் தெளிவுபடுத்திருக்கு. அதாவது இன்னைக்கு நேற்று வர முடியாத மூணு டாக்டர்ஸை வந்து 15ஆம் தேதி, இந்த மாதம் 15ஆம் தேதி அவங்க வந்து விசாரிக்கிறத சமரணப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆணையம் தனது கருத்தை தெரிவித்தது, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து விரைவில் விசாரிக்க போகிறேன், அதுவும் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் கூடிய வரையில் விசாரிக்க போகிறேன்னு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்கள் என்றைக்கு விசாரிக்கன்னு சொன்னாங்க. என்னது ஆணையம் போட்டு விசாரிக்குது, ஆணையத்தினுடைய அது நடைமுறை, யாரை விசாரிக்க வேண்டும், எப்போது விசாரிக்க வேண்டும்னு இப்போ அவங்க விசாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இல்ல அவர் சொன்னதே வந்து இப்ப 15ஆம் தேதிங்கிறது பாத்தீங்கன்னா 7 நாள், அதுல இருந்து விரைவாக சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், எதுவா இருந்தாலும் சரி ஆணையம் நீங்க கூப்பிடுறீங்க, சாட்சி யாரை விசாரிக்கிறதுக்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்கிறது, தயவு செய்து செய்யுங்க சொல்லுங்க. அதாவது டாக்டர் பார்வதி இன்னைக்கு அவங்க வரல, ஆனா அந்த சாட்சியத்தை பத்தி இந்த ஆணையத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஜெயலலிதா மேடம் சொல்றாங்க, எனக்கு உடம்பெல்லாம் வந்து என்ன சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. எதுக்காகன்னா ஒரு முன்னாள் முதல்வர் அவர் இறந்த பிறகு அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, ஏன்னா இந்த மருத்துவ தர்மங்கிறது வந்து உயிரோடு இருக்க நபர்களுடைய உடல்நலத்தை பற்றி மட்டும் பேச வேண்டியதில்லையும் சொல்லலை. இறந்த பின்னாடி கூட உங்களுக்கு பலருக்கு தெரியும், ஒரு பாடியான கூட தயவுசெய்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதீங்க, உடம்பை கொடுத்துருன்னு சொல்றது தான் நம்ம சராசரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுடைய ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன விதமான ஸ்கின் டிசீஸ் இருந்தது, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது, அரிப்பு எங்கெல்லாம் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இந்த ஆணையம் பதிவு செய்திருக்கிறது, நீண்ட நெடிய முறையில் பதிவு செய்திருக்கிறது. அப்போது அந்த டாக்டர் சொல்கிறாங்க என்ன ப்ராப்ளம் அவங்க சொன்னாங்கன்னு கேட்கும்பொழுது, நடக்க முடியல, எனக்கு உடம்பெல்லாம் இந்த அலர்ஜியா இருக்கிறதுனால தூக்கம் இல்ல அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது, டாக்டர் மருந்து கொடுக்குறாங்க, அந்த மருந்து வந்து குணப்படுத்தியதா, எந்த அளவுக்கு அவங்க சரியானாங்கன்ற விஷயங்களை எல்லாம் மருத்துவர்கள் சாட்சியங்களை சொல்லியிருக்காங்க. எனக்கு சொல்லவே சங்கடமா இருக்கு. ஆமா, அதனால இன்னைக்கு சொன்னப்போ அவங்க வந்து எப்ப அந்த மருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லும் பொழுது அதை தெளிவுபடுத்துவதற்காக நானே சொன்னேன், தயவு செய்து அவங்களை வந்து விசாரிச்சிருக்கேன், நாங்க மனு போட்டோம்னு சொல்லிருக்கேன்.